Hello friends, welcome to Juice Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது மட்டன் வெச்சிட்டு உருண்ட குழம்பு பண்ண போறோம். இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சுவையா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதோடு சேர்த்துட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியும் ஒரு மூணு வெள்ளைப்பூடும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு கால் கிலோ மட்டனை வந்து இது மாதிரி கொத்தி வாங்கியிருக்கேன். அப்படி இல்லைன்னா போன்லெஸ் இருந்ததுன்னா அதுவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே இது நம்ம சிக்கனில் பண்ணாலும் இதே டேஸ்ட் வரும். இப்போ நம்ம பேனில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நம்ம மட்டன் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. மட்டனில் இருக்க அந்த தண்ணியிலையே நல்லா குக் ஆகிடட்டும். நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒன்று மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்குள்ளே அந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாத்தியாச்சு. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், இது ரொம்ப பொடியாக நறுக்கிட்டு போடணும். இல்லைன்னா நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அது தனியாக வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுட்டு இது ஒன்று நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பைண்டாகிறதுக்காண்டி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொறிச்சிட்டு தான் போட போகிறோம். ஆக்சுவலாக இதை பொறிக்காமல் நம்ம வேக வச்சு கூட போடலாம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் பரட்டிட்டு இதை நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸு பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால் கிலோ எடுத்ததுக்கு நம்மளுக்கு ஒரு 12 அளவுக்கு வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொறிஞ்சிருச்சு. இனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீ நம்ம வேறொரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு அந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரெண்டு வெங்காயம்,
பொடியா நறுக்குனது அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டு பச்சை மிளகாய் இது இடிச்சிட்டு நான் போட்டிருக்கேன். அதை இதோட சேர்த்து போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒன்று நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி, இது சின்ன சைஸாக இருக்கனால நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், இல்லைன்னா ஒன்று இருந்தாலும் கூட பரவாயில்லை. போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். அந்த தக்காளியெல்லாம் சாஃப்டாகிறதுக்கு பிறகு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அது கிட்டத்தட்ட 200 ml அளவுக்கு தண்ணி. அதை ஊற்றிட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு அது ஒன்று நல்லா கொதிச்சு வந்துட்டோம். நம்ம 3 to 4 minutes நல்லா கொதிச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை அதில் தண்ணி ஊட்டி அரைக்கும்போது அது 3 ஸ்பூன் கிட்ட வரைக்கும் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் வேண்டான்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிடலாம், அப்பையும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்மளோட குழம்பு. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த உருண்டை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். உருண்டை போட்ட பிறகு ரொம்ப நேரம் இருக்கணும்னு இல்லை, நம்ம வந்து 4 to 5 minutes இருந்தாலே போதும். அவ்வளோதான், இறக்கிடலாம். மல்லியெல்லாம் தூவிட்டு இறக்குனா நம்மளோட மட்டன் உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக சமைங்க, அன்போடு பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.